பின்னாடி உங்க ரெண்டு பேரும் போறாங்க. அங்க போறப்போ சக்தி போதையில கைலும் கமலும் இங்கதான் இருக்காங்க, மேல அவங்களே கூப்பிடுங்க, ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிடுவா. சோ இதை கேட்டுட்டு அரவேக்காடுக்கு கோவம் வரும். என்ன கைல இங்கதான் இருக்கலா, கமல் கூட பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஸ்டெப்ஸ் மேல ஏறி போவா. இதே நேரம் இங்க, என்ன மன்னிச்சிடு கயல், உண்மையெல்லாம் சொன்னா உனக்குதான் ஆபத்து, என்கிட்ட எதுவுமே கேட்காத, எந்த உண்மையும் என்னால சொல்ல முடியாது, நான் ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கேன் அப்படின்னு நம்ம கமல் சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின், எனக்கு இந்த இளவரசி பதவியெல்லாம் தேவையில்ல, நீ ராஜாவா இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல, இப்போதும் என்னோட குட்டி குருடனாவே இருந்தா போதும், எனக்கு எந்த பணம் பதவி எதுவுமே வேணாம், என்னை விட்டு போகாத அப்படின்னு அழுகிறா. இவளோட ஹார்ட் பீட்ட கமலால தாங்கிக்கவே முடியல, புள்ள தவிச்சு போயிடுறான். இப்ப அவளை புடிச்சு ஏதோ சொல்ல வரான், கரெக்டா அரவேக்காடு வந்துருது, கமலை புடிச்சு இழுத்துறா. இப்ப அவனுக்கு கோவம் வருது, ஆனா வெளியில காட்டவே மாட்டான், ஏன்னா கோவத்துல ஏதாவது பண்ணிட்டு அவ போய் அப்படியே பேரரசர் கிட்ட சொல்லிட்டா திரும்ப கயல் உயிருக்குதான் ஆபத்துன்னு சொல்லிட்டு பொறுமையாவே, ஒன்னும் இல்ல சும்மா நாங்க பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு அமைதியா சொல்றான். இப்ப வேணும்னே அவன் கைய புடிச்சிட்டு இறுக்கமா புடிச்சுக்கிறா. அடுத்தவங்க புருஷன் மேல எப்படிதான் இவளுக்கெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறா. ஏதோ அவனோட புருஷனை இவ இழுத்துக்கிட்ட மாதிரி என்னமா பேசுறாங்க. இந்த மாதிரி அரவேக்காடு மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நானுமே நிறைய பாத்திருக்கேன், இப்படிதான் பிள்ளைங்களா இருக்காங்க மோஸ்ட்லி. அதே சமயம் நம்ம கயல் மாதிரி நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க, நான் இல்ல இந்த கேரக்டர் ஹீரோயின் மாதிரி நல்ல பொண்ணுங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப பாவோ ஹீரோயின் மனசு உடஞ்சு போயிடுது, ஃபுல்லா வலியோட கமலை பார்த்துட்டு சோகமா முறைச்சிட்டே போயிடுறா. இங்க நம்ம சிவாவோ சக்தியும் பேசிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சரிதா சிவா பக்கத்துல வெக்க போட்டுட்டே வந்து உட்காருவா. இது பாத்துட்டு சக்திக்கு கடுப்பாகும். உடனே இவன் சக்தி பக்கத்துல நகந்து நகந்து வந்து உட்காந்துட்டே இருப்பான். சரிதா சிவாவை பாத்துட்டு சைட் அடிச்சுட்டே இருக்கனால இந்த பக்கம் திரும்பி இவன் சக்தியவே பாத்துட்டு இருக்கான். இப்ப வேகமா கயல் வந்து கோவத்துல சக்தியை பிடிச்சிட்டு இழுத்துட்டே போக, அவன் பின்னாடி சக்தி சிவா கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டே போறாங்க. இத பாத்துட்டு சரிதாக்கு செம்ம கடுப்பாகுது. சக்தி பயந்தன அப்படியே அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். ஒருவேளை அவ பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சரிதாக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கமல் கொடுத்த அந்த கர்ச்சீஃப பாத்துட்டு செம்மையை அழுதுட்டு இருக்கா. இப்போ சக்தி கிட்ட ஒரு பொண்ணு ஹீரோயின் சாப்பிடவே இல்ல அப்படின்னு ஒரு பணிப்பெண் சொல்லவும் வேகமா நம்ம கையில பாக்குறதுக்காக சக்தி வந்துகிட்டே இருப்பா. அப்போ அவ கையில ஒரு டிராயிங் இருக்கும், அதை பாத்துட்டு சக்தி ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. இந்த ஆட்டை பாரு, வெளியில பெண்மையான தோற்றம், ஆனா முகத்தை பாரு கம்பீரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கையோட பிக்சரை பாத்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. இத பார்த்த கையல், நான் தான் ஃபீல் பண்றேன், நீ இன்னும் ஃபீல் பண்றியா, சரி ஓகே வா நம்ம வெளியில போலாம், நம்ம ரெண்டு பேருமே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, வா வா கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கையல் நம்ம சக்திய வெளியில கூட்டிட்டு போவா. எங்க அப்படின்னா அவளோட தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அடுத்த சீன்ல தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லா மேக்கப் பண்றதுக்காக மேக்கப் கிட்டு பிரஷ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பா. இத பாத்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்டுட்டு இருக்கா. இப்போ நம்ம சக்திய உட்கார வச்சுட்டு அழகா மேக்கப் பண்ணி விடுறான் நம்ம ஹீரோயின். இதே நேரம் கரெக்டா நம்ம சிவாவையும் அங்க வர வச்சிருவா. அப்படி அழகா ஒரு போஸ் கொடுத்துட்டு நிக்க வச்சிருப்பா. இப்போ திடீர்னு விசிறிய கீழே போட்டு செம்ம ஷாக் ஆகுறா. யார பாத்து இப்படி ஷாக் ஆகுறான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல சரிதா நிக்கிறா. இத பாத்துட்டு சக்திக்கு செம்ம ஷாக் ஆகுது, இடிஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறம் பாவம் சக்தியையும் கையிலையும் வில்லி உட்கார வச்சுட்டு பாடா படுத்திட்டு இருக்கா. நான் போய் பேரரசர் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு கிளம்புறா. இப்போ கோபமா ஹீரோயின் ஒரு ஹேர் பின் எடுத்து அவ கழுத்துல வச்சு உன்னை உயிரோட விட்டாதானே அப்படின்னு மிரட்டுறா. இதே நேரம் அங்க சிவா வந்துருவான். அவ வந்ததும் கயல் பயப்பட ஆரம்பிக்கிறா. கயலதான் மிரட்டுவான்னு பார்த்தா அவளை வெளியே விட்டா சக்திக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை இழுத்து வச்சு ஒரு சொருவு சொருவு அப்படிங்கிறான் சிவா. இதை கேட்டுட்டு சரிதாக்கு செம்ம கோவம் வருது, ஒரு பக்கம் பயம் வேற. இல்ல இல்ல ஒண்ணு பண்ணிடாது ஒண்ணு பண்ணிடாது அப்படின்னு சரிதா கத்திட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் சீன் போட்டுட்டு இருந்தவ சிவாவை பார்த்த உடனே பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போயிட்டா. எல்லாம் இந்த காதல் பண்ற பாடுதான். சிவாக்காக இந்த விஷயத்த வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றா. உடனே சக்திக்கும் கயலுக்கும் சந்தோஷம், ஆனா கயலுக்கு தான் சந்தேகமா இருக்கு. இவ சரியான வில்லி, இவளை பத்தி எனக்கு தெரியும், உங்களை நம்பாதீங்க அப்படின்னு கயல் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சிவாக்காக நம்புவோம் அப்படின்னு சக்தி சொல்றா. அடுத்த சீன்ல இந்த சரிதா என்ன பண்றா, நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னா சிவா என் கூட வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி போட்டிருப்பா. சரி வேற வழி இல்ல, இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கயல் என்ன பண்றா, சரி சரி போ போ, அவதான் லெட்டர் அனுப்பியிருக்கால, அப்படியே போயிட்டு அவளை கொஞ்சம் கேர் பண்ற மாதிரி நடி, அப்பதான் சக்தி பத்தின உண்மை வெளியில தெரியாது, அவ யார்ட்டையும் சொல்ல மாட்டா அப்படின்னு சிவாக்கு பிடிக்கலனாலும் அவனை கம்பல் பண்ணி அனுப்பி வைக்கிறா. சிவா கேட்கவே மாட்டான். அதனால இவங்க என்ன பண்றாங்க, சரி நாங்க ரெண்டு பேரும் வந்து தலையிறோம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி சிவாவை அனுப்புறா. அடுத்த சீன்ல ரெண்டு பேருமே பிக்னிக் வந்திருப்பாங்க. இப்ப சக்தியும் கயலும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ஒளிஞ்சிருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கவனிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப கயல்
ஒளிஞ்சிருந்து இவனை திட்டிக்கிட்டேதான் இருப்பா. இவனை பாசம் காட்டுற மாதிரி நடிக்க சொன்னா அத கூட அவனால பண்ண முடியல. ரொம்பதான் உனக்கு உண்மையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திய பாத்துட்டு கோவப்பட்டுட்டு குழம்பிட்டே கத்திட்டு இருப்பா. இப்போ அங்க இருந்து உன் ட்ரெஸ் அவன் மேல போத்தி விடு, உன் ட்ரெஸ் அவன் மேல போத்தி விடு அப்படின்னு ஆக்ஷன் பண்ணுவான். உடனே இவனும் அவனோட கோட் எடுத்து சரிதாக்கு போத்தி விடுவான். இப்ப சரிதா வெக்கப்பட்டுட்டு அவன் தோளில சாய் வருவா. இவன் ஐயாச்சு என்ன பண்ற, தள்ளிப்போ ஏன் பக்கத்துல வர அப்படின்னு சொல்லிட்டு இவன் நகர்ந்துப்பான். வில்லி பாவம் கீழே விழுந்து அவ கையில கல்லு குத்திடும். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிடுங்க, ஏன் இப்படி வெளியில கூட்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு அழுதுட்டே போயிடுவா. இத பாத்துட்டு கழுப்பான ஹீரோயின் பூச்சு பூச்சு எல்லாம் போச்சு, உன்னால நடிக்க கூட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவா கத்திட்டு இருப்பா. இப்போ ஒன்னு சக்தி பரவாயில்ல பரவாயில்ல அவன் நல்லதுதான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின் அவனை பார்த்து முறைச்சிட்டு நல்லதுதான் உன்னை பத்தி உண்மை வெளியே தெரிஞ்சிடும் டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு இருக்கா. உடனே சக்தி ஆமா ஆமால ஆமால அப்படின்னு சொல்லிட்டு கோணிஞ்சுக்கிறா. அடுத்த சீன்ல சக்தி மேல சிவா இவ்ளோ பாசமா இருக்கான், அது எல்லாத்தையுமே நம்ம கயல் கவனிச்சுட்டே இருப்பா. இப்ப அவனுக்கு கமல் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் சக்தி கிட்ட பேசிட்டு இருக்கப்ப அவ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா, எப்படி அவனால இன்னொரு பொண்ண மேரேஜ் பண்ணிக்க முடியும், இடத்துல எப்படி இன்னொரு பொண்ணு அவனால பாக்க முடியுது அப்படின்னு ஃபீல் பண்றா. இப்ப சக்தி சொல்றா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, கமல் என்ன பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும், ஆனா இந்த விஷயம் அவன் ஒத்துக்கிட்டானா கண்டிப்பா பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவன் பிரச்சனையில மாட்டிருக்கான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சக்தி சொல்றா. உங்க ரெண்டு பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல யாரோ ஒரு பொண்ணு முகமூடி போட்டுட்டு அரண்மனைக்குள்ள கயிறு ஏறி உள்ள வரா. இது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். யாருக்கும் தெரியாம கோர்ட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு கேஸ் ஃபைல்ல முக்கியமான பேஜஸ் மட்டும் கிழிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. இதே நேரம் அந்த இடத்துக்கு வேற யாரோ வர மாதிரி இருக்கவும் போய் ஒளிஞ்சுக்குவா. இப்போ அவ பின்னாடி யாரோ தொட வர மாதிரி இருக்கவும் ரெண்டு பேரும் செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வேற யாரோ இல்ல, இவன் நம்ம ஹீரோயின் தான். ரெண்டு பைத்தங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப யாரோ வர மாதிரி இருக்கவும் டக்குன்னு ரெண்டு பேரும் தனித்தனியா போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஹீரோ நம்ம கையிலோட கையை இறுக்கமா புடிச்சிருப்பான் யாரோ ஒரு ஆம்பளை நினைச்சிட்டு. சோப்பா அவளுக்கு கை ரொம்ப வலிக்கும் போல, கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டே ஒளிஞ்சிட்டே சுத்தி சுத்தி பாத்துட்டு இருப்பா. இத தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ கவனிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருது இது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாவமா அவளையே பாத்துட்டு இருக்கான். இப்ப வேகமா கமல் அவன் பக்கத்துல வந்துட்டு அவளோட கையை புடிச்சிட்டு தடவி கொடுத்துட்டு இருப்பான். இப்ப கையலுக்கு இவ வேற யாரோ நினைச்சிட்டு யாரா நீ என் கை ஏண்டா புடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை புடிச்சு நறுக்குன்னு கடிச்சு விட்டுருவா. ஹீரோக்கு தெரியும் இவ யாருன்னு, ஆனா அவளுக்கு இவனை தெரியாது. ஏன்னா இவன் கண்ண கூட அவ பாத்துருக்க மாட்டா, குனிஞ்சிட்டேதான் இருப்பா. அவ சரியான குட்டச்சி வேறையா, நிமிந்து கூட பாத்துருக்க மாட்டா. இப்ப டக்குன்னு யாரோ வர மாதிரி இருக்கவும் அன்னைக்கு ஒரு நாள் அவளை செவத்துல இடிக்காம அழக கேர் பண்ணி தலையில புடிச்சுக்கிட்டான்ல, அதே மாதிரி இப்பவும் பண்றான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கே தெரியுது, ஆஹா இது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கமலையே பாத்துக்கிட்டே இருக்கா. இதோட எபிசோட் 18 முடிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம எபிசோட் 19 and 20 பாத்துடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 19 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.